ஹாய்மா, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு குருமா பண்ண போறேன். ஓகேம்மா. அதுக்கு பச்சை பட்டாணி 1/2 கப். ஓகே. காலிஃப்ளவர் 1 கப் வச்சுருக்கேன். ஓகேம்மா. எனக்கு நல்லெண்ணெய், தேங்காய், ஓகே, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, ஓகே, வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன், தக்காளி 1 கட் பண்ணியிருக்கேன், ஓகே, உப்பு தேவையான அளவு, பட்டர் 1 ஸ்பூனு, மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை 1 கப். ஓகேம்மா. தேங்காயும் முந்திரி பருப்பும் நம்ம அரைச்சிக்கணும். சரி, ஓகே. இப்போ பேன் வச்சுருக்கேன். சரிம்மா. பேன் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லா ஊற்றிருக்கேன். சரிம்மா. எண்ணெய் காயட்டும். ஓகேம்மா. எண்ணெய் காஞ்சிச்சு. சரிம்மா. இப்போ பட்டை, கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஓகே, பூண்டு கட்டி வச்சுருக்கேன். ஓகே. எவ்வளோ பல்? 5 பல். இஞ்சி 1 சின்ன துண்டு. வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சரி. 1 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சரிம்மா. பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஓகே. கருவேப்பிலை சேர்த்துட்டேன். சரிம்மா. வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கிறேன். சரிம்மா. தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி பாதி வாங்கினா போதும், ஃபுல்லாக வதங்க வேண்டாம். ஓகே. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. இப்போ பட்டாணி சேர்த்துக்கிறேன். சரிம்மா. இப்போ காய் தேவையான சேர்த்துட்டேன். சரிம்மா. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். ஓகேம்மா. காய் முங்குற அளவுக்கு தண்ணி? ஆமாம். ஓகே. இப்போ காய் வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சிட்டு வந்துருப்பா. ஓகேம்மா. இப்போ காய் நல்லா வந்துடுச்சு. சரிம்மா. அரைச்சிட்டு வந்து தேங்காயும் முந்திரி பருப்பும் நம்ம ஓட்டிக்கலாம். ஓகேம்மா. அரை மூடி தேங்காயும் 6 முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிருந்துருக்கேன். சரிம்மா. ஸோ இது ஸ்பெஷலாக ஒயிட் குருமா இல்லை? காரம் வந்து பச்சை மிளகாய் தான். ஓகே. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். சரிம்மா. தேங்காய் 1/2 நேரம் காயட்டும். ஓகே. குருமா நல்லா சுண்டிச்சு. சரிம்மா. ஸோ இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகேம்மா. இது போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேம்மா. நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். சரி. மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். சரிம்மா. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. கறிக்கலாம். சரிம்மா. இப்போ காலிஃப்ளவரும் பட்டாணி மிளகாய் சேர்ந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்மா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.